வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்றைய நாளானது 30ஆம் தேதி 4வது மாதம் 2022 சித்திரை மாதம் 17ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய டென்ஷனை குடும்பத்தில் காட்டாமல் இருப்பதும், குடும்பத்தில் தேவையானவர்களுக்கு என்ன தேவையோ அதற்கேற்றவாறு நீங்கள் மாறிக்கொள்வதும் நன்மையை அனுகூலத்தை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேவையில்லாத விரயங்கள் காணப்படுவதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பணம், கிரெடிட் கார்டு போன்ற விஷயத்தில் கையாள்வது மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தேய்ச்சி தேவையில்லாத கடனாளி ஆகாமல் இருப்பது இன்று மிக மிக முக்கியம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஒரு ஸ்நாக் நெட்டாக இருக்கும். எனவே பொறுமையாக இருங்கள். சோம்பல் அதிகமாக காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், எடுத்தக்காரி ஜெயம். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், ஆடை ஆபரண சம்பந்தப்பட்ட விஷயம், வைர நகைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று கைகூடக்கூடிய காலகட்டம். சிலருக்கு பெரிய அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வீடு இடித்து கட்டுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்று ஏற்றத்திற்கு உண்டான அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். பூமியிலும் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்தியக்கூறும் சந்தோஷம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. புது தொழில் தொடங்கலாம் என்றாலும் தைரியமாக அதற்குண்டான பரிசீலனை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திட வேண்டும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் காணப்படலாம். மன அழுத்தம் வேண்டாம். எடுத்த காரிய ஜெயம். மனதிற்கு பிடித்த கோயிலுக்கு செல்வது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அனுமன் வழிபாடு சகல விதத்தில் நிம்மதியும் சந்தோஷம் தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். வெளிவட்டாரத்திலோ, உத்தியோகத்திலோ, தொழிலிலோ, வியாபாரத்திலோ, படிப்பிலோ குறைகள் இல்லை. கண்டிப்பாக குடும்பத்தில் தாய் தந்தையருடன், துணை அல்லது துணைவியாருடன் மிக மிக விட்டுக் கொடுப்பது நீங்களாக இருக்க வேண்டும். வெளிவட்டாரத்தில் பெரிய பொறுப்புகள், பெரிய பயணங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். சட்டத்திற்கு புறமானவர்களின் நிழல் கூட அண்டாமல் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அன்யோன்ய குறைபாடு இல்லாமல் இருப்பது சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள், தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசி எல்லாவற்றிலும் முடித்துக் கொள்வது சகல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி. உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம், உள்ளூர் பயணம், வெளிமாநில பயணம், கடல் கடந்த பயணம், தெய்வ மார்க்க பயணங்களுக்கு உண்டான உத்தரவாதம், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான சாத்விகம் சந்தோஷமும், தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம் நிச்சயமாக ஏற்படும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்த
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாப வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது நன்மை தரும். பிள்ளைகளுடன் சிறிய வாக்குவாதங்கள், பிள்ளைகளுடைய பூத கண்ணடை ஆராய்ச்சி செய்வது தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். பொறுமையாக விட்டு கொடுத்து பிடிப்பது பல விதத்தில் நன்மையை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக சிலர் திடீரென்று ஆவேச முடிவுகள் எடுப்பீர்கள், அது பெரிய அளவு குழப்பத்தையும் சங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். கவனம் கவனம் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வேண்டாம். தாய் வழி உறவு தந்தை உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். வண்டி வாகனங்கள் ஏற்கனவே கொலஸ்ட்ராலுக்காக மருந்து எடுத்துக்கொள்வர்கள், பிபி சுகருக்காக மருந்து எடுத்துக்கொள்வர்கள் மருந்தை தவறு விடுவதனால் நோயின் தாக்கம் அதிகரிக்கக்கூடிய நாள். கனவே மருந்துகளை எழுதி வைத்துவிட்டு சாப்பிடுவது நன்மையும் அனுகூலத்தை தரும். உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் மருத்துவ ரீதியாக சிறிது கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம். மகர ராசிக்காரர்களுக்கு அந்த விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பு ஏற்றம் என்று ஏற்றத்திற்குண்டான அனுகூலமான நாள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. தனி செல்வாக்கு உயர உயரே தனிப்பட்ட முறையில் இந்த பாதிப்புகளும் நிவர்த்தி ஏற்பட உத்தியோகத்தில் இந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி லாபம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய காலகட்டம். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்து கொண்டால் மற்ற விஷயங்கள் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடாமல் இருந்தால் எனவே கும்பத்திற்கு அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் வார்த்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தில் வார்த்தைகளால் கெடுத்து கொள்ளாதீர்கள். தென் தடுவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை சந்தோஷம் அனுகூலங்கள் லாபம் யோகத்தையும் வண்டி வாகனம் மாற்றங்கள் மிகப்பெரிய கௌரவத்தையும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை புதிய அறிமுகங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு உத்தரவாதத்துடன் நீங்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டத்திற்கு கிரக சஞ்சாரங்கள் அற்புதமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.